Welcome to Sen Talks. Thanks for choosing us. English grammar videos, சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம் இல்லைன்னா எழுதுகிறோம். சாதாரண வார்த்தைகளை வச்சு எழுதுறது பேசுறது அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்டினரியாக தெரியும். நம்ம பேசுகிறதையும் எழுதுறதையும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக, கொஞ்சம் மெச்சூர்டாக, கொஞ்சம் ரிச்சாக மாற்றுறதுக்கு இடியம்ஸ் அண்டு ஃப்ரேசஸ் பார்த்துட்ருக்கோம். இடியம்ஸ் அண்டு ஃப்ரேசஸ் அப்படின்னா சொற்களின் தொடர்கள். இதை தனித்தனியாக பிரித்து பார்த்தா மீனிங் இருக்காது, அதில் இருக்கிற மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அதோடு சேர்த்து தான் பார்க்கணும். அது ஒரு இன்னர் மீனிங் ஒன்று கொடுக்கும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளால் அழகாக பேச முடியும் இல்லைனா எழுத முடியும். மற்றவங்ககிட்ட இருந்து அது நம்மளை வித்தியாசப்படுத்தி காமிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம முந்தின வீடியோஸில் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தேர்ட் வீடியோ. இன்னொரு ஒரு இடியம் அண்ட் ஃப்ரேசல் வர பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த இடியம் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன், அப்புறம் பீஸ் ஆஃப் கேக், அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கிவ் அப், அப்புறம் கேரி ஆன். இதோட அர்த்தத்தை வச்சு எப்படி சென்டென்சஸ் எழுதுறது அப்படிங்கிறத முந்தின வீடியோஸில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடியம் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப் கோ த்ரூ. முதல்ல இடியம்ஸ் பார்க்கலாம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடியம், ஹிட் த நெயில் ஆன் த ஹெட். ஹிட்னா அடிக்கிறது, நெயில் அப்படின்னா ஆணி, நெயில் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் நகம் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆணி அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். ஆன் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம், ஹெட் அப்படின்னா தலைப்பகுதி. ஸோ ஆணியுடைய தலைப்பகுதியின் மேலே அடிக்கிறது. ஸோ ஆணி அடிக்கிறது, ஆணி அடிக்கிறப்ப நம்ம ஆணியை நேர வச்சு கரெக்டாக அந்த இடத்துல அந்த ஹெட் பார்ட்டில் அடிப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த இடியமோட மீனிங். எக்ஸாக்ட்லி இல்லைன்னா ரைட் ஆன்சர், அதாவது கரெக்டாக சொல்கிறது, அதுதான் இந்த இடியமோட மீனிங். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னா கரெக்டாக இருக்குது, கரெக்டாக சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட்லி அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி சென்டென்ஸில் எழுதலான்னு பார்க்கலாம். ரெண்டு டீம் மேட்ச் விளாண்டுட்டுருக்கு, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு என்னோடய டீம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கடைசியில் அவருடைய டீம் ஜெயிச்சிருது. அதை வச்சு இன்னொருத்தர் சொல்கிறாரு அவரை பார்த்து, உங்கள் டீம் ஜெயிச்சிருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரியே அசம்ஷன்ஸ், நீங்கள் நினச்ச மாதிரியே ஜெயிச்சிருச்சு, உங்களுடைய அசம்ஷன்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இருந்திருக்கு, அதாவது யூ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், யுவர் டீம் வின்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரை கூப்பிட்றாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒரு மிஷினில், அவரை அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு எந்த இடத்துல அந்த மிஷினில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ த இன்ஜினியர் ஹிட்ஸ் த நெயில் ஆன் த ஹெட் வென் ஹீ ஃபிக்ஸஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த மிஷின். இன்னொரு எக்ஸாம்பிள், எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, என்னை பார்த்தோன்னா என்னோடய ஃபாதர் அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுறாரு. ஸோ மை ஃபாதர் சால்வ்ஸ் ஆல் மை டவுட்ஸ், சால்வ்னா சால்வ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது. சீம்ஸ் ஹீ ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், பார்க்குறதுக்கு அவர் எக்ஸாக்டாக புரிஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவரோட பிஹேவியரை பார்க்குறேன், அவரோட பிஹேவியரை வச்சு அவர் இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறேன், அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக வருது. ஸோ அதை எப்படி சொல்லலாம், ஐ ஆல்மோஸ்ட் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் வென் ஐ ஜட்ஜ் அ பர்சன். ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்த்த உடனே அவருக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ திஸ் டாக்டர் ஹிட்ஸ் த நெயில் ஆன் த ஹெட் ஆல்வேஸ் வென் ஹீ டயக்னோசஸ் எ பேஷண்ட். இப்போ பார்த்த இடியம் அந்த மீனிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிச்சுவேஷனில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்பீச் ரிச்சாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேசல் வேர்ப் கோ த்ரூ. தனித்தனியாக வேர்டை பிரித்து பார்க்கக்கூடாது, ஹோல் ஃப்ரேஸாக தான் பார்க்கணும். கோ த்ரூ அதோட மீனிங் ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா எக்ஸாமின் பண்ணுங்கள், ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம்.
கோ த்ரூ த அப்ளிகேஷன் பிஃபோர் யூ ஃபில். உங்கள்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை உடனே ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அதை நல்லா கோ த்ரூ பண்ணணும். அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும், ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ கோ த்ரூ த அப்ளிகேஷன் பிஃபோர் யூ ஃபில். ஒரு லேபுக்குள்ளே போகிறோம், அதாவது ஒரு சோதனை கூடம். அதுக்கு முன்னாடி, உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது அந்த லேபில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, அந்த லிஸ்ட்டை நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு தான் அந்த லேபுக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த லேப், கோ த்ரூ த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எப்போவுமே க்வெஸ்சன் பேப்பர் வாங்கின உடனே ஆன்சர்ஸை எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நல்லா க்வெஸ்சன் பேப்பரை ஃபுல்லாக ஒரு தடவை வாட்சு பார்க்கணும். ஸோ கோ த்ரூ க்வெஸ்சன் பேப்பர் பிஃபோர் அட்டெண்டிங் த எக்ஸாம்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு கோ த்ரூ த க்வெஸ்சன் பேப்பர் பிஃபோர் ஆன்சரிங். நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துடுது, உடனே அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன வேஸ், என்னென்ன வழிகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணணும், பார்க்கணும். ப்ளீஸ் கோ த்ரூ த பாசிபிள் வேஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்த்தாச்சு. இதுவரையும் பார்த்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை நம்ம பேசுகிறதுலையும் எழுதுறதுலையும் அப்ளை பண்ணி பார்க்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட், ஃப்ரேசல் வெர்ப் வந்து கோ த்ரூ. இதுக்கு முன்னாடி பார்த்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸையும் ரீகால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு முக்கியமான கிராமர் பார்ட்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஷேரிங்.